கர்த்தர் நல்லவர், அவருடைய கோபம் என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னவங்களுக்காக மற்றவங்க எல்லாம் கைகளை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துங்க பார்க்கலாம். பிசாசம் பல நேரத்தில் அப்படிதான் மாத்தி மாத்தி சொல்லுவான். ஆனா நீங்க எப்பவுமே நம்பணும், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நல்ல ரெண்டு கைகளை உற்சாகமா தட்டி. பாதி பேர் தான் கை தட்டுறீங்க. எத்தனை பேர் ரெண்டு ரெண்டு கையை கொண்டு வந்தவங்களை நல்லா உயர்த்தி காட்டுங்க பாக்கலாம். ரெண்டு கை ரெண்டு கை பின்னாடி இருக்கிறவங்களா அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, கை கீழே போட்டுருங்க. இப்ப நான் சொல்றேன் கர்த்தர் நல்லவர்னு, நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? சூப்பர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க டியூப்லைட் கிடையாது, கற்பூரம். கப்புன பத்திக்கு நீங்க பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரொம்ப வீக்கா இருக்கு. நான் ஒருத்தன் பேசுறேன், எவ்வளவு சவுண்டா இருக்கு பாத்தீங்களா? மைக்ல பேசுறீங்க ஐயா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. நான் கர்த்தர் நல்லவர்னு சொல்வேன், நீங்க அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், சத்தம் பத்தல. கர்த்தர் நல்லவர், சத்தம் பத்தல. கர்த்தர் நல்லவர், இந்த மேல இருக்கிற கூரையே பிய்யணும் அது மாதிரி. கர்த்தர் நல்லவர், சத்தம் பத்தல. கர்த்தர் நல்லவர். இப்ப நான் மாத்தி மாத்தி சொல்வேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சொல்வேன், நீங்க என்ன சொல்லணும்? சூப்பர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல ஜோரா ரெண்டு கைகளை உற்சாகமா தட்டி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெரி குட். ஒருத்தர் இப்படியா சொன்னாரு, வாழ்க்கை என்பது பனைமரத்துல ஏறுற மாதிரி. வாழ்க்கை என்பது பனைமரத்துல ஏறுற மாதிரி. ஏறுனா நுங்கு, சறுக்குனா சங்கு. எப்படி ஏறுனா நுங்கு, சறுக்குனா சங்கு. யோசித்து பாருங்க, வாழ்க்கையில எத்தனையோ முறை சறுக்கு இருக்கும். அல்லேலூயா. வியாதி வந்து சறுக்கி விழுந்திருக்கும், பிரச்சனை வந்து சறுக்கி விழுந்திருக்கும், கவலை வந்து சறுக்கி விழுந்திருக்கும், சோதனைகள் வந்து சறுக்கி விழுந்திருக்கும். நான் சறுக்குன, உலக மக்களும் சறுக்குனாங்க. உலக மக்கள் சறுக்கும் பொழுது சங்கு வந்தது, ஆனா நான் சறுக்கும் பொழுது தேவ கிருபை வந்தது. புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டி கர்த்தரை மயம்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே என் கால் சறுக்கும் பொழுது உம்முடைய கிருபை தாங்குது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், கால் சறுக்கும் பொழுது அவருடைய கிருபை தாங்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது தாங்கலாம், ஒருத்தர் நிற்கும் போதும் தாங்கலாம், ஒருத்தர் படுத்துட்டு இருக்கும் போது கூட அப்படி தாங்கி அப்படி பிடிக்கலாம். ஆனா சறுக்கும் போது யாருமே தாங்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் சறுக்கும் போது தாங்கினீங்கன்னா தாங்குறவங்களை சேர்ந்து சறுக்குவாங்க. புரியல உங்களுக்கு? ஒரு நிமிஷம் வாங்கல பிரதர் நிக்கிறாரு வச்சுக்கொள்ளுங்களேன், அவரை நடக்க வைக்கணும்னு சொன்னா நான் இடுப்புல கையை போட்டு அப்படியே தாங்கி நான் நடக்க வைப்பேன். எனக்கும் பிரச்சனை இல்லை, அவருக்கும் பிரச்சனை இல்லை. உட்காரும் போதும் தாங்கலாம் நாலு பேர் சேர்ந்து. ஆனா இவர் சறுக்கும் போது நான் இவரை பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? சேர்ந்து விழுவோம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஆனா நீங்களும் நானும் சறுக்கும் பொழுது கர்த்தர் வந்து பிடிச்சாருங்க. மனுஷன் பிடிக்க வரல, ஏன்னா இவங்களை பிடிச்சா நம்மளும் சேர்ந்து சறுக்கிடுவோம். சொல்லுங்க பார்க்கலாம், நான் சறுக்கும் பொழுது சங்கு வரல, தேவ கிருபை வந்து என்னை தாங்கிச்சு. ரெண்டு கைகளை உற்சாகமா தட்டி
இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எத்தனை அடி வந்தது உனக்கு லைஃப்ல? பக்கத்துல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முன்னாடி ஒரு அடி சொல்லுங்க பார்க்கலாம், உள்குத்து, பின்னாடி நாலு அடி ஊம குத்து, இந்த பக்கம் நாத்தனார் தொல்லை, அந்த பக்கம் மாமியார் தொல்லை, வேலையில போனா ஃபோர்மேன் தொல்லை, எல்லா தொல்லையும் வந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ வாங்கின அடிக்கு நல்ல நல்ல சத்தமா, நீ சறுக்குன சறுக்குக்கு எனக்கோ சங்கு வந்திருக்கணும், ஆனா தேவ கிருப வந்துச்சு. கிருப 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 கிருப. பிரதர், இந்த சாங் தெரியும் இல்ல? நான் இல்ல, என் பேலன் இல்ல, என் தாளந்த இல்ல, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் கிருப. சேர்ந்து தேவனுடைய கிருபையை உயர்த்தி கைகளை தட்டி நம்ம பாடலாமா? இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கின்றேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கின்றேனே. இன்னும் நான் இன்னும் தோற்று ஆனாலும் போராட்டங்கள் பாடுகளும் ஆனாலும் நிற்கின்றேனே. கிருப 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 கிருப, சத்தமா வாய் திறந்து, கிருப 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 கிருபன்னு பாடும் பொழுது தலைக்கு மேல கைய உயர்த்தி தட்டி பாட போறோம். ஆமென் சொல்றவங்க சிஸ்டர்ஸ் கூட பரவாயில்ல, கொஞ்சம் உற்சாகமா தான் இருக்காங்க. பிரதர்ஸ் எல்லாம் எதையோ பறி கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அல்லேலூயா! பிரதர்ஸ் எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். தாயி அவர் அல்லேலூயா சொல்ல சொன்னா, சகோதரிகளும் கொஞ்சம் அமைதியா, சகோதரர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா. ஐயா கொஞ்சம் இசையை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. எப்படி பிரதர்ஸ் உடைய ஃபீட்பேக் எப்படி வருது நான் பார்த்துருவேன். பிரதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மானத்தை காப்பாத்தி, அல்லேலூயா! இப்பதான் வந்திருக்கு எங்கள் நெல்லை வீரம், வீரம் அடைஞ்ச மண்ணில் வந்திருக்கு பாருங்க வீரம். பிரதர்ஸ் நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆனா அதுல கூட நாலு கொஞ்சம் தாத்தாமார்கள் இருக்காங்க, அவர்களுக்காக நான் கர்த்தர சோத்திரம் பண்றேன். நல்ல உற்சாகமா சொல்றாங்க அல்லேலூயா. எல்லாம் பிரதர்ஸ் நல்ல மறுபடியும் சத்தமா அல்லேலூயா, இன்ன சத்தமா அல்லேலூயா, இன்ன சத்தமா அல்லேலூயா. இப்ப சகோதரிகளுக்கு சேலஞ்சு, என்ன சத்தமா நாங்க சவுண்ட் விட்டோம் பார்த்தீங்களா? நீங்களா சவுண்ட் விட முடியுமா? சொல்றாங்க நிறைய பேர், விட்டு பாருங்க அப்போ கூரை கிரிஞ்சிடும். சகோதரிகள் மட்டும் கையை உயர்த்தி அல்லே, பத்தல இந்த ஸ்ட்ரென்த்துக்கு பத்தல. சொல்லுவாங்க இல்லையா, ஜானானாலும் ஆண் பிள்ளைன்னு, அதை நிரூபிச்சுட்டாங்க பாருங்க. கொஞ்சம் கூட்டம் மறந்தாலும் என்ன சவுண்ட் வந்தது சகோதரிகள் பார்த்துடலாமா யார் ஃபர்ஸ்ட்ன்னு? அல்லே, நிறுத்திட்டீங்களே. நான் எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு தூரம் நீங்க வரீங்களான்னு பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லே. சொல்வதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து, பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து, சகோதரி எல்லாம் சேர்ந்து கைகளை உயர்த்தி அல்லே அல்லே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் கடவுளுக்கு மகிமையா, என் தேவனுக்கு மகிமையா, என் ஆண்டவருக்கு மகிமை, என் கர்த்தருக்கு மகிமை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா! நல்ல அலே, நல்ல சத்தம் அலே லே. இங்க இருக்கிறவங்களை யார் நல்ல சத்தம் அலேலூயா சொல்வா? ஒருவர் கூட இல்லையா? சிஸ்டர் நீங்க கைத்துக்கு, நீங்க வாங்க சிஸ்டர்,
அல்லேலூயா. வாங்க சிஸ்டர், அந்த சகோதரிக்காக நல்ல கைகளை உற்சாகமா தட்டி வீரம் அடைஞ்ச மணல சோத்திரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்கள விட நான் சூப்பரா சொல்வேன். சகோதரிகள், பிரதர்ஸ், ரொம்ப வெக்கமா இருக்கு. அல்லேலூயா. எங்க சிஸ்டர் பார்த்தீங்களா, சிஸ்டர் உங்க பேர் நாம ஜூலியட் தங்கம். தங்கம்னா சொக்க தங்கம். அல்லேலூயா. ஐயா பாருங்க என்ன உற்சாகமா கை தட்டுறாரு. அல்லேலூயா. இந்த தங்கம் மாதிரி வீட்டில் ஒவ்வொரு தங்கம் மருந்தா எப்படி இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் தங்கம் மாதிரி ஜொலிக்க போறேன்னு. அப்படிப்பட்டவங்களால் மறுபடியும் நல்லா சத்தமா அல்லேலூயா. நல்ல கைகளை உற்சாகமா தட்டி சார் தேங்க்யூ தங்கம் சிஸ்டர். God bless you sister. கர்த்தர் உங்களுக்கு இன்னும் நிறைய கோல்டு தருவார். எத்தனை சவரன் வேணும் சிஸ்டர் உங்களுக்கு? மூணு இல்ல, எத்தனை சவரன் வேணும் உங்களுக்கு? இப்படி கேட்டுட்டீங்களே. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ரெண்டு கைகளை மேல உற்சாகமா தட்டி நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்த இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, சத்தமா தாளந்த இல்ல, மேல கைய தட்டி கிருப 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 சொல்லுங்க. பிரதர்ஸ்ல நாங்க மேல கைய தட்டி கிருப கிருப சத்தமா கிருப 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 கைய உயர்த்தி கிருப 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 கிருப. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு 13 வயசு. 13 வயசுல என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றானுங்க, அப்ப ரட்சிக்கப்படலை ஆண்டவர் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. மச்சி இன்னைக்கு நம்ம ஸ்கூல் கட் பண்ணிட்டு, எங்க வீடு சென்னை பகுதியில் இருக்கு பாருங்க, சென்னை துறைமுகத்துக்கு பக்கத்தில் ராயபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா. எங்க பள்ளிக்கூடம் அங்கதான் இருந்துச்சு, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில். அங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டெல்லாம், அதாவது இந்த மேடை எப்படி இருக்கோ இப்படிதான் காங்கிரீட் ரோடு போட்டிருப்பாங்க. இந்த காங்கிரீட் ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய போட்டை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, பசங்கள்லாம் நம்ம போயிட்டு 5 பேர் இன்னைக்கு நம்ம நீச்சல் அடிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. 4 பேர் கூட நானும் சேர்ந்துக்கிட்டு 5 பேரா போனோம். 5 பேரா போகும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, 5 பேர்ல 3 பேருக்கு நீச்சல் தெரியும், 2 பேருக்கு நீச்சல் தெரியாது. இப்போ நீச்சல் 2 பேருக்கு தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அது யாருன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மொத்த 5 பேர் வந்தோம். அதுல ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியாது, ரெண்டாவது எனக்கு நீச்சல் தெரியாது, மற்ற 3 பேருக்கும் நீச்சல் தெரியும். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு ஓரமா போய் ஒதுங்கி நின்னுட்டான். நான் என்ன பண்ணிருக்கணும், ஓரமா நின்னுருக்கணும். நமக்கு தான் அப்படி பிடிக்கவே பிடிக்காது, எல்லாத்திலையும் முந்திரி கொட்டை கெத்த மெயின்டைன் பண்றது. நானா பண்ணிட்டேன் இவங்க பேசிக்கும் போது, ஏ உனக்கு மட்டும்தான் நீச்சல் தெரியுமா, எனக்கும் நீச்சல் தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நிக்காம முன்னாடி இப்படி வந்து நின்று இருந்தேன். அந்த பக்கம் போட் இருக்கு, இந்த பக்கத்துல போட் இருக்கு, இங்க ஆழமா தண்ணி, கடல் தண்ணி, ராயபுரம் துறைமுகத்துல அந்த ஒட்டி. ஃபர்ஸ்ட் நீச்சல் தெரிஞ்சோம் என்ன பண்ணா, சட்டையை கழட்டி வச்சுட்டு ட்ரௌசரோட கடலை குதிச்சான். அவனுக்கு நீச்சல் தெரியும், குதிச்சான். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் குதிச்சான், ரெண்டாவது ஒருத்தன் குதிச்சான், மூணாவது ஒருத்தன் குதிக்கும் போது அவன் குதிக்க கூடாது, சும்மா என்னை தள்ளி விட்டுடு குதிச்சிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லு, இது மாதிரி நிறைய 4 நல்ல பேர் உங்க கூடவே இருப்பாங்க, எதுக்கு எதுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை சறுக்கி விடுறதுக்குன்னு, உன்னை தள்ளி விடுறதுக்குன்னு. குதிச்ச பயமுள்ள என்னையும் தள்ளி விட்டுட்டான். எனக்கு நீச்சலே
தெரியாது. நீச்சல் தெரியாத என்ன தள்ளி விட்ட உடனே என்ன அவன் வேணும்னு தள்ளி விடல, என்னுடைய திமிர். பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை யாருமே அழிக்க வேணாம், உனக்குள்ள இருக்கிற ஒரு திமிர் இருக்குல்ல, அந்த தல கணம் இருக்குல்ல, தேவனோ தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார். சத்தமே இல்லையே, அல்லேலூயா. அவ பாருங்க, ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த தாழ்மையே இல்ல பாருங்க. திமிரா எனக்கும் தெரியும்னு சொன்ன தள்ளி விட்டான். தண்ணில விழுந்த உடனே அப்படியே தண்ணில அப்படியே போறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி சொந்தம் பந்தம் ஃப்ரெண்டு எல்லாருமே என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டாங்க. தத்தளிக்கிறேன், திணறேன், ஆழமா தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்கிறேன். நீங்க யோசிப்பீங்க, தண்ணில போனவர் இங்க எப்படி வந்தார் திருநெல்வேலிக்கு? சொல்றேன், அந்த சறுக்கும் போது என்ன ஆச்சரியங்க, நான் என்ன நேசிச்சதை விட என்ன ஒருத்தர் அதிகமா நேசிக்கிறார்ன்றத என் 13வது வயசுல நான் கண்டுபிடிச்சேன். நான் சொல்லட்டுமா, உன் லைஃப்ல சில ஆபத்து வரலாம், அழிவுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பலவிதமான விஷயங்கள் உன்னை மேற்கொள்ள வரலாம், ஆனா கர்த்தர் இந்த பிரச்சனையில உனக்கு காட்டுற ஒரு விஷயம், இந்த உலகத்துல யாருமே நேசிக்காத அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன், நீ உன்னை நேசிக்காத அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றாரு பாத்தீங்களா. அங்க வருவதுதான் தேவ கிருபை. ஆழமா போறங்க, ஆழமா போகும்போது கண்ணு பிதுங்கி அப்படி பாக்குற என் முன்னாடி ஒரு கயிறு வந்து ஆடுதுங்க. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த கயிறை பிடிச்சு பார்த்தீங்களா, அந்த கயிறு தாங்க தேவ கிருபை. தலைக்கு மேல கைய தட்டி கிருப 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 கிருப, தலைக்கு மேல கிருப சத்தமா கிருப 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 கிருப. நான் இல்ல தலன் இல்ல தாளந்தில்ல கிருப சொல்லுங்க, நான் இல்ல தாளந்தில்ல கிருப. பெரிய பெரிய படகுகள், மீன் பிடிக்கக்கூடிய படகுகளை கரைவோரமாக பெரிய பெரிய கயிறுகளை வைத்து கட்டி வைத்திருப்பார்கள். யாரோ ஒரு பயபுள்ள கட்டி வச்சுட்டு போயிருக்கு, ஆனா கர்த்தரை நான் காப்பாத்துறோம்னு அந்த படகுகள் கட்டப்பட்ட அந்த கயிறை அவற்று கர்த்தர் கடலிலே விட்டு என்னை அழகாக அந்த கயிறை நான் பிடித்து மேலே வந்து ஜீவனோடு புடைத்திருக்க என் தேவாதி தேவன் எனக்கு உதவி செஞ்சார், என் ராஜாதி ராஜன் உதவி செஞ்சார். சில பேர்லாம் கையை தட்டாம மச மசன் இருக்கீங்களே, உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததுனாலதான் இந்த 2022 வருஷத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க பிழைச்சிருக்கீங்கன்னு சொன்னா நல்ல உற்சாகமா கையை தட்டு. ஆண்டவருடைய பெரிய கிருபை, ஆண்டவருடைய பெரிய இரக்கம், ஆண்டவருடைய பெரிய தயவு. பக்கத்துல இருக்கிறவங்களுடைய ஷோல்டரை சொரிஞ்சு சொல்லுங்க, உனக்கு தெரிஞ்சு வந்த பிரச்சனை 10%. எங்க என்ன பார்த்துலங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுடைய ஷோல்டரை சொரிஞ்சு பிரதர் சொல்லுங்க பார்க்கலாம், உனக்கு தெரிஞ்சு வந்த பிரச்சனை 10%, உனக்கு தெரியாம வந்த பிரச்சனை 90%. கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்து உன்னை பூர்ண சுகம் கொடுத்து உன்னை பிழைக்க வச்சிருக்காருன்னா அது தேவனுடைய பெரிய கிருபை. ரெண்டு கைகளை உற்சாகமா தட்டி கிருப கிருப தேவ கிருப. இந்த அருமையான நாள்ல சென்னை பட்டணத்துல எங்கேயோ இருந்த என்ன கர்த்தர் ஊழியக்காரனா மாத்தி இன்னைக்கு இந்த ஊழியக்காரன் இன்னைக்கு உங்க மத்தியில் வந்து ஊழியம் செய்வதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்திக் கொள்றேன். இந்த பெரிய வாய்ப்பினை கொடுத்த என் அன்பு சிஸ்டர்னு சொல்லலாம், அக்கானு சொல்லலாம், அம்மானு சொல்லலாம், என் அன்பு சகோதரி அவர்கள், மெர்சி அவங்களுக்காக, கர்த்தருக்குள் நித்திரையடைந்த ஐயா அவர்களுக்காக, அவரோட நான் பேசியிருக்கேன் போன்ல, அன்பான அவருடைய அன்பு பிள்ளைகளுக்காக, மற்ற குடும்பத்தாருக்காக,
வந்திருக்கிற ஆயர் பெருமக்கள் அவருடைய உறவினர்கள் எல்லாருக்காக நான் கர்த்தர ஸ்தோத்திரம் பண்றேன். உங்க எல்லாருக்காக நான் கர்த்தர ஸ்தோத்திரம் பண்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரம் நான் செலுத்திக் கொள்றேன். நான் நேற்று தினத்துல பார்த்தேன், தமிழ்நாட்டிலும் சரி பல தேசங்களுக்கு நான் ஊழியம் சென்று ஊழியங்களை செஞ்சிருக்கேன். தேவனுடைய பெரிய கிருபையினால நான் 13 வருடங்கள் நான் போதகரா நான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா பல இடங்களுக்கு நான் சென்று ஊழியம் செய்த நாட்கள்ல இப்படி ஒரு பேரன்போடு மக்களை நேசிச்சு ஆத்துமாக்களுக்காக செலவுகள் செய்து பிரயாசப்பட்டு ஒரு ஊழியத்துக்கு மிக பேருதவியா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அதாவது என் அன்பு சகோதரி மெர்சி அம்மாவுடைய குடும்பத்தை போல ஒரு குடும்பத்தை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. இந்த அன்பான குடும்பத்துக்காக நல்லா உற்சாகமா கைகளை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? போதாது போதாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் சென்னையில இருந்து பல பணங்கள் செலவு செய்து என்ன கொண்டு வந்து உங்களுக்காக இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எந்த பிரதிபலனும் கருதாம தேவநாம மகிமைக்காக இவ்வளவு பிரயாசப்பட்ட குடும்பத்தை நல்ல ரெண்டு கைகளை உற்சாகமாய் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் தேசங்களுக்கு பெரிய நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்து மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5:22 ஒருத்தர் நல்ல சத்தமா மார்க்கு சுவிசேஷம் மைக்கில் யாராச்சும் வாசித்த கூட ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாருக்கும் அது ஸ்பீக்கரில் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5:22 1000 பேர் படித்தாலும் எங்கள் தங்கம் சிஸ்டர் பார்த்தீங்களா, தங்கம் மாதிரி படி. சரி படிங்கம்மா, படிங்கம்மா, சத்தமாக படிங்கம்மா. அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து இங்கே ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறான் தன் மகள் நிமித்தம், தன் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல் நிமித்தம் பாதிக்கப்படும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு அவன் வேற எங்கும் போகவில்லை, அவன் தேவனுடைய பாதத்திலே வருகிறான். நான் சொல்லட்டுமா, இந்த மாலை வேளையில இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் யோபுவின் ஆக்கியோன் சொல்லுகிறான், ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன், வாழ்நாள் குறுகினவன், சஞ்சலம் நிறைந்தவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் சரி, ரொம்ப வீக்கா இருக்கீங்க. இல்லைன்னா நான் மறுபடியும் இறங்கி என்னுடைய எனக்கு ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு சொல்லிடுறேன். நீங்க பேசலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இறங்கி வந்து உங்க வாயில மைக்க வச்சிருவேன். வசதி எப்படி வரட்டுமா? அல்லேலூயா. அப்ப நீங்களே சொல்லிருங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆனாலும் சரி, நான் ஆனாலும் சரி, ஸ்திரீயினிடத்திலே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு விதத்தில் எப்படி இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம், சஞ்சலம். இந்த சஞ்சலத்தை தீர்த்து கொள்ள, வேதனையை தீர்த்து கொள்ள, வருத்தத்தை தீர்த்து கொள்ள, சோகத்தை தீர்த்து கொள்ள, கண்ணீரை தீர்த்து கொள்ள மனுஷன் ஏதோதோ இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறான். சில பேர் காசிக்கு போறாங்க, சில பேர் ராமேஸ்வரம் போறாங்க, சில பேர் புட்டி கிட்ட போறாங்க, சில பேர் குட்டி கிட்ட போறாங்க, சில பேர் தம்மு கிட்ட போறாங்க. ஒருத்தர் தம் அடிச்சுட்டே இருப்பாராம், சிகரெட். அவர் பார்த்து கேட்டாங்களா, ஏன் சார் இழுத்து இழுத்து விட்டுறீங்க? அது ஒண்ணு இல்ல, புண்பட்ட மனச புகவட்டு ஆத்துறாராம். பக்கத்துல பார்த்து சொல்ல, சீக்கிரம் அவர் ஆத்த போறாங்க. மனுஷன் சஞ்சலம் நிறைந்ததை இந்த சஞ்சலத்தை மாத்திக்கொள்ள புக விடுறான். எந்த தவறான பழக்க வழக்கத்திலும் வேண்டாத சவகாசத்திலும் ஈடுபடுறான். ஆனா இந்த ராத்திரி வேளையில நான் சொல்லட்டுமா, உன் வாழ்வின் சஞ்சலத்தை நீங்க
இந்த யவிரவை போல வேற யார்கிட்டயும் போக ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்திருக்க பத்தியா, நீ மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளை. ரெண்டு கரங்களை உற்சாகமா தட்டி இந்த மாலையில சினிமா தியேட்டருக்கு போகாம சீரியலுக்கு முன்னாடி உட்காராம ஆயா கதை பாட்டி கதை குழந்தனார் கதை பேசாம கழுவி கதை பேசாம கர்த்தருடைய பாதத்திலே வந்திருக்கிற நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் பிரதர்ஸ் கை கூட கொடுக்க மாட்டீங்களா? சகோதரிகள் கூட பக்கத்தில் கை கொடுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் சிரிச்ச முகமாக அல்லேலூயா. நான் இன்னைக்கு டிராவல் பண்ணி நான் வாகனத்தில் வந்துகிட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன என் கண்ணில் பட்டுச்சு கேட்டிங்கன்னா, ஒரு போர்டில் போட்டிருந்துச்சு, மகிழ்ச்சி நகர். நான் சென்னையில் பல வருஷமாக இருக்கேன், ஒரு முறை கூட அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இன்னைக்கு உங்கள் இடத்துலேருந்து நான் வரும்போது பார்த்தேம்மா போர்டில் மகிழ்ச்சி நகர். பக்கத்தில் பார்த்து சொல்லும், மகிழ்ச்சி நகரில் வாழ்ந்துக்கிட்டு மகிழ்ச்சி எல்லாமே இருக்கீங்க. அதுவும் பேரின்பபுரம். என்ன புறம்? இன்பபுரம் கூட இல்லை, இது சத்தமா சொல்லு, பேன்ப. அந்த பேரின்பன்னு சொல்லுங்களேன், அப்படியே வருது பேரின்பம். அப்ப எவ்வளவு பேர் இன்பம் இருக்கணும்? அல்லேலூயா. அப்ப நல்ல சிரிச்சு முகமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க, நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உன் சஞ்சலத்தை நீக்க நீ வேற எங்கேயும் போகாம தேவ சமூகத்துல வந்த நீ உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளை. போவா சொல்லுகிறார் ரூத்தை பார்த்து, நீ வேற எங்கிலும் போகாமல் இஸ்ரவேல் தேவனுடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தபடியினால் உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. கர்த்தருடைய தேவனுடைய தாசனை நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் கரங்களை தட்டி சொல்லு, உனக்கு இந்த ராத்திரியிலே தேவன் நிறைவான பலனை தரப்போகிறார். வெளியே பின்னாடி இருக்கிறவங்களாம் கைகளை உற்சாகமா தட்டி சொல்ல பார்க்கலாம், கைகளை உற்சாகமா தட்டி சொல்ல பார்க்கலாம், தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உனக்கு நிறைவான பலன், நிறைவான ஆரோக்கியம், நிறைவான சமாதானம், நிறைவான சந்தோஷம், நிறைவான மேன்மை, நிறைவான வெற்றி. ஆமீன் சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த ராத்திரி ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. அல்லேலூயா. நான் ஆமீனே சொல்ல மாட்டேனா, நீங்க எப்ப ஆமீன் சொல்றீங்களோ அப்ப செய்ய போறாரு. பக்கத்தில் பார்த்துக்கலுங்க, வசதி எப்படி? ஆமீனா என்னங்க? அப்படியாக கடவுது. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த ராத்திரி அற்புதம், சுகம், சமாதானம், விடுதலை, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம், அது அப்படியே நடக்க கடவுது. அப்ப தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய ஜீவன் அப்படியே வரும். யார் ஆமீன் சொல்றாங்களோ பட்டு நாங்க நிறைவேறும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நல்ல கைகளை உற்சாகமா தட்டி கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணி பார்க்கலாம். இந்த ராத்திரிலே கர்த்தருனை சுகமாக்க போகிறார். நல்ல கையை தட்டி ஆமீன் சொல்ல தேவ பிள்ளையே. இந்த ராத்திரிலே ஆண்டவர் உன் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மாற்ற போகிறார். இந்த ராத்திரிலே ஆண்டவர் உன் பிள்ளைகள் வாழ்வில் இருக்கக்கூடிய வேதனையை நீக்க போகிறார். அதன் தேவ பாதம், தேவ பாதம். இந்த யவிரு பெரிய மனுஷனா இருந்தாலும் தன்னுடைய குடும்ப மகளுடைய வாழ்வினுடைய பிரச்சனைகள் தீர அவள் வந்த ஒரு இடம் கர்த்தருடைய பாதம். நான் சொல்லட்டுமா, உன் வாழ்க்கையில ஒரு நாளும் ஜபத்தை விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத, நம்பிக்கையை விட்டுறாத, வார்த்தையை விட்டுறாத. கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, எது வீண் போனாலும் பரவாயில்ல. ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாத தங்கச்சி, ஒரு நாள் வீண் போகாத பிரதர். என்ன நீ நம்புகிறது மனுஷனை அல்ல, மாறாத தேவனுடைய கிருபை. படிக்கல உயரல. எத்தனை பேர் பட்டதாரிங்க? கை ஒருத்தங்க பார்க்கலாம். தப்பா கேட்டுட்டேன் போல இருக்கு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு யாரது சொன்னது? பைத்தியம். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ பைத்தியமா? எத்தனை பேர் சொல்றீங்க நான் பைத்தியம் தான்? மான பிரச்சனை. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பைத்தியத்தை தான் தெரிஞ்சு கொண்டாரா? உண்மைதான், நம்ம அப்படிதான் இருந்தோம். ஒரு ரகசியத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன், நீ பைத்தியம் மற்ற பேர் சொன்னாலும் பரவாயில்ல, பைத்தியமாகிய உன்னை பிடிச்சிதான் இந்த ஊருக்கே ஆண்டவர் வைத்தியம் செய்ய போறாரு.
அப்படி சொல்றவங்க மட்டும் நல்ல ஆமென்னு சொல்லி ரெண்டு கைகளை தரித்தி படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கின்றேனே நிற்கிற நிர்மூல மகாமலே இருக்கிற ஆனாலும் நிற்கின்றேனே படிக்கல உயரல சத்தமா கைய தட்டி நிற்கிற நிர்மூல மகாமலே ஆனாலும் மேல தட்டி கிருப 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 எல்லாரும் கிருப 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 பிரதர்ஸ் எல்லாம் மேல கைய தட்டி கிருப 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 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோடு புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். தன் வாழ்வில் இருக்கக்கூடிய சஞ்சலம் நீங்க சில பேர் சாராயத்தின் பக்கம் போறான், சில பேர் பாவ சிற்றின்பங்களுக்கு போறான், சில பேர் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு போறான். ஆனா நீயோ தேவ பாதத்துல வந்ததுனால நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளை. கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் பொழுது நீ நினைக்கலாம், என் வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு ஆகலையே. என்னுடைய ஜூனியர் அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு, எனக்கு பிறக்கலையே. அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு வேலை கிடைக்கலன்னு நீ நினைச்சு வருத்தப்படாத. அவங்கெல்லாம் நடந்து உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் ஓடி உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனா நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால நீ நடக்க மாட்ட, நீ ஓட மாட்ட, நீ கழுக போல சட்டைகளை அடித்து எழும்புவாய். நல்ல உற்சாகமா கைய தட்டி நீ பரப்ப. பக்கத்துல பார்த்து சொல்லு, மத்தவனுக்கெல்லாம் ஹை ரோடு, எனக்கு பைபாஸ் ரோடு. யாருக்கு? எல்லாருக்கும் இல்ல. அதுவும் பக்கத்துல பார்த்து சொல்றேன், வருஷத்துல ஒரு முறை சாப்பாடு போடுறாங்கன்னு வந்தவங்களுக்கு எல்லாம் கிடையாது. எப்பவுமே 365 நாளும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, பக்கத்துல பார்த்து சொல்லு, மத்தவங்களுக்கு ஹை ரோடு, எனக்கு பைபாஸ் ரோடு. ஏன்னா அவன் ஹை ரோட்ல போறவன் ரெண்டவர்ல வருவான், மூணவர்ல வருவான், பைபாஸ்ல போறவன் ஒன்னவர்ல ஸ்பீடா முன்னாடி போயிருவான். அல்லேலூயா. அதுதான் கிருபையின் வழி, கர்த்தருக்கு காத்திருக்கனுடைய வழி. இப்ப இவ்வளவு நேரம் நான் பிரசங்கம் பண்ணல, என்னன்னு கால் சறுக்கும் போது அதை ஆண்டவர் டெமோ பண்ணி காட்டுறாரு பாருங்க. கைகளை மேல தட்டி கிருப 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 சத்தமா சத்தமானா இல்ல பலன் இல்ல தாளந்தில்ல கிருப சொல்லுங்க நா இல்ல என் தாளந்தில்ல கிருப 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 நல்ல கைய தட்டி கிருப 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 என்னுடைய 15வது வயசு, 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா அம்மா வாரம் தவறாம சர்ச்சுக்கு வரணும்னு சொன்னதுனால மட்டும் நான் சர்ச்சுக்கு போவேன். மற்றபடி நான் பர்சனலா ஜோம் பண்ணது கிடையாது, ஆண்டவரை தேடினது கிடையாது, அப்பா அம்மா சொல்றாங்களேன்றதுக்காக சர்ச்சுக்கு போவேன். ஆனா என்னுடைய 15வது வயசுல என் உடலிலே ஒரு வகையான கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சது. விசேஷமா என் கையில் அது வரும். என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி அப்படியே கொப்பளம் வரும். அந்த கொப்பளம் அப்படியே பெருசாகும். பெருசாகி என்ன ஆகும்னா அப்படியே உடையும். உடைஞ்ச உடனே அந்த கொப்பளத்திலிருந்து தண்ணி தண்ணியா வரும்.
வந்ததுக்கு அப்புறம் நமிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அப்படின்னா என்னது நமிக்கும்? அவ்வளவுதான். அப்படி நமிக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுவர் இருக்கும், நாங்க குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல பூசாத ஒரு சுவர் இருக்கும். இந்த கையில இருந்து நமிச்சல் வரும் இல்லையா, அந்த சொர சொரப்பா இருக்கிற பூசாத சுவர்ல என் கையை வச்சு சொர சொரன்னு தேய்ப்பேன். எப்படி தெரியுமா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? சுகமா இருக்கும். தேய்க்கும் போது எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும். நமிச்சல் போக சொர 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 தேய்ச்ச உடனே சுகமா இருக்கும். ஆனா தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ரத்தமா வரும், அப்புறம் எரியும், அப்புறம் வலிக்கும், அப்புறம் கத்துவேன், கதறுவேன். டாக்டர் கிட்ட போனேன், ஸ்பெஷல் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்டலாம் போனேன். நிறைய மருந்து கொடுத்தாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, அவங்களால என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்தாங்க. எங்களால எவ்வளவு பணம் செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு பணத்தையும் செலவு பண்ணோம். என்ன தெரியுமா கிடைச்சது? ஃபர்ஸ்ட் குட்டி குட்டியா கொப்பளம் வந்துச்சு, இப்ப பெருசு பெருசா கொப்பளம் வந்துருச்சு. குட்டி குட்டியா கொப்பளம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா சொரிஞ்சேன், பெருசு பெருசா வரும்போது இன்னும் அதிகமா சொரிஞ்சேன். என் கைய பாத்தீங்கன்னா குஷ்டரோகி கை மாறி இருக்கும். கை எப்படி இருக்கும்? குஷ்டரோகி கை மாறி இருக்கும். ஒரு நாள் ராத்திரி எங்க அப்பா தூங்குறாங்க, எங்க அம்மா தூங்குறாங்க, எங்க பாட்டி எங்க கூட இருந்தாங்க, பாட்டி தூங்குறாங்க, தாத்தா தூங்குறாரு, அக்கா தங்கச்சி எல்லாருமே தூங்குறாங்க, ஆனா எனக்கு மட்டும் ராத்திரி தூக்கமே வரல. ஏன் தெரியுமா? எரிச்சல், வலி. 15 வயசு. என் வயசுல இருக்கிற நிறைய பேர் நல்லா இருக்காங்களே, சுகமா இருக்காங்களே, நோய் இல்லாம இருக்காங்களே, ஆனா எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, அப்ப கூட பாருங்க நான் ஜெபம் பண்ணல. ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொரியலாமா சொரியலான்னு பார்த்தா நமிக்குது. ஒரு பக்கம் சொரியற சொரிஞ்ச மறுபடியும் புண்ணாகுது, தூக்கம் வரல. ராத்திரி கரெக்டா 1 மணி வரைக்கும் தூக்கம் வரல. 2 மணி ஆச்சு. அந்த 2வது மணி நேரத்துல வலி அதிகரிக்க முதல் முறையா எங்க அப்பா சொல்லாம, முதல் முறையா எங்க அம்மா சொல்லாம, முதல் முறை என் பாட்டி சொல்லாம, முதல் முறை யாருமே சொல்லாம, நானே ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட ஆரம்பிச்சேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மயன்படுத்துவீங்களா? நானே ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட ஆரம்பிச்சேன். ராத்திரி 2 மணிக்கு யாருமே சொல்லல. எப்படி யவீரு தன்னுடைய மகள் சுகமாவதற்காக ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தானோ, ஆண்டவரே நீங்க தான் பையனை சுகமாக்குவீங்க, உங்களால தான் பையனால சுகம் என்ன சுகமாக்க முடியும். எனக்கு ராத்திரியில தூக்கம் இல்லையா, என் 2 கை பாதிக்கப்பட்டு ஒரு குஷ்டரோகி கைய மாதிரி இருக்கே ஆண்டவர்னு சொல்லி முதல் முறையா என் கை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினங்க. அந்த ராத்திரியில அந்த வேளையில ஆண்டவருக்கு முன்னாடி என் கையை உயர்த்தி ஒரு மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிருப்பேன். எனக்கே ஆச்சரியம். அப்பதான் புரிஞ்சது, அது நான் இல்ல, என் பலன் இல்ல, எல்லாம் போயிடுச்சு. டாக்டருடைய மருந்தும் வேலை செய்யல, என் அறிவு வேலை செய்யல, என் புத்தி வேலை செய்யல, எதுவுமே வேலை செய்யல. உங்க கிருப எத்தனை பேர் சொல்றீங்க? நானும் பல நேரத்தில் மனசுல பல வழியோட, உடம்புல சில வழியோட நீங்க இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவருடைய பாதம் உனக்கு நேரா வந்திருக்குமா? இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் உன்கிட்ட வந்திருக்கு. நீ நினைச்சிட்டு இருக்கலாம் நான் பஸ் புடிச்சு வேற ஒரு ஊர்ல இருந்து நான் இங்க வந்திருக்கேன். கிடையாது கிடையாது, ஆண்டவருடைய சந்திக்கும்படி பரத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய தொடும்படிக்கு இந்த ராத்திரியிலே உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு, தூங்காத இரவுகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கையில
ராத்திரி மிட்நைட் 2 மணிக்கு 2 கையை உயர்த்துறேன். நான் சொல்லட்டுமா, என்னுடைய 15வது வயசுல என்னை தொட்ட அதே ஆண்டவர் இன்னைக்கு உன்னை தொடும்படிக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு இங்க நீங்க யாராச்சும் கூட, அது வந்து ஊர்ல கூப்பிட்டுருக்காங்க, எங்க அப்பா கூப்பிட்டாங்க, எங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சில தம்பிங்க சில தங்கச்சிங்க எல்லாம் கட்டாயத்தின் அடிப்படையில வந்திருக்கலாம். ஆனா கர்த்தாதி கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் தம்பி, கர்த்தாதி கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் தங்கச்சி. ஆண்டவருடைய தழும்புள்ள கரங்கள் உன தொட்டு சுகமாக்குவதற்கு தேவனுடைய பலத்த மகிமை இங்க வந்திருக்கிறதுனால ரெண்டு கை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துவியா. என் கைய பாரு, குஷ்டரோகி மாறி இருந்த என் கைய ஆண்டவர் அழகான கையா மாத்தினார். அந்த ராத்திரிலே ஆண்டவர் என்னை தொட்டார், அந்த ராத்திரிலே ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், அந்த ராத்திரிலே பல நாள் தூக்கத்துக்கு ஒரு விடுவாய் எனக்கு ஒரு ராத்திரி அமைந்தது. நான் சொல்லுகிறேன், இந்த ராத்திரி நீ சுகம் பெறுகிற ராத்திரி. நான் இல்ல கைய உயர்த்தி, என் பலன் இல்ல சொல்லுங்க சொல்லுங்க, என் தாளந்த இல்ல எல்லாம் கிருப. இன்னைக்கு ஜோம் பண்ணு தேவ பிள்ளையே, நீ ஜோம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நீ கர்த்தரை தேடி ரொம்ப நாள் ஆச்சு, நீ கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க. நீ ஒரு காலத்துல உபவாசித்து ஜோம் பண்ண பிள்ளை, ஒரு காலத்துல ஆலயத்துல உற்சாகமா வந்த தேவ பிள்ளை, ஆனா உன் வாழ்வில் வந்த சோதனை, உன் லைஃப்ல வந்த பிரச்சனை, உன் வாழ்க்கையில வந்த துன்பம் ஆண்டவரை விட்டு உன்னை தூரமா கொண்டு போயிட்டு இருக்கு. சில பாவ இச்சைகள், சில பாவ சந்தோஷங்கள் உன் லைஃப்ல குறுக்கில வந்து ஆண்டவர் விட்டு உன்னை தூரமா தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அது ஆரம்பத்துல உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, ஆனா இன்னைக்கு அது ஒரு மன வலியை உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு, மன பலவீனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, சஞ்சலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் இந்த ராத்திரியில் உன்னை தொட விரும்புகிறார். அப்பா என தொடுங்கப்பான்னு சொன்னா நீ எழும்பி நின்று, இன்னைக்கு நான் உனக்காக விசேஷமா நான் ஜெபம் பண்ண போறேன். அல்லேலூயா, எனக்கு ஒரு விசேஷத்தை தொடுதல் வேணும், என்னை தொட்டு இன்னைக்கு குணமாக்குங்க நீ விரும்பினான்னு சொன்னா நீ எழும்பி நின்று ரெண்டு கையை உயர்த்து பார்க்கலாம். நீ எழும்பி நின்று ரெண்டு கையை உயர்த்து பார்க்கலாம். பிரதர், நீ ரெண்டு கை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்து. இது வேடிக்கை பார்க்கிற ஒரு நேரம் இல்ல, அப்பா உன்னை தொடர ஒரு நேரம். அன்பு தம்பி அப்பா உன்னை தொடர நேரம், அன்பு தங்கச்சி அப்பா உன்னை தொடர நேரம். ரெண்டு கை அப்பாக்கு நேரம் உயர்த்தி, நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்த இல்ல எல்லாம் கிருப. கேக்கலையா ஆண்டவர் கிட்ட, ஆண்டவர் உங்க கிருபையை தொடட்டும். நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்த இல்ல எல்லாம் கிருப. என்ன தொடுங்கப்பா, கர்த்தர் உன்னை விசேஷமா தொட விரும்புறாரு, உன் சரீரங்களை தொட விரும்புறாரு, அழுகையின் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். அன்பு தம்பி அருமை தங்கச்சி, சில சிற்றின்பங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சுதான், ஆனா அது ரொம்ப நாள் உனக்கு அது கொடுக்கல, அது பல வழிய உனக்கு கொடுக்குது. சில ஆழமான துக்கத்துக்குள்ள நீ போயிட்டு இருக்க, ஆழமான வேதனைக்குள்ள நீ போயிட்டு இருக்க, ஆண்டவருடைய விசேஷித்த கரம் இந்த ராத்திரி உன்னை தொடப்போது. உன் கையை ஆண்டவர் தொட போறாரு, உன் கையை ஆண்டவர் தொட போறாரு, உன் கையை ஆண்டவர் தொட போறாரு, உன் கையை ஆண்டவர் தொட போறாரு. அர்ப்பணிப்போடு ரெண்டு கைகளை உயர்த்துகிற பிள்ளைகளை இந்த ராத்திரி தொடுங்க ஐயா. என் 15 வயசுல தொட்டீங்களே அப்பா, இன்னைக்கு என் அன்பு தம்பிய தொடுங்க, என் அன்பு தங்கச்சிய தொடுங்க, என் அன்பு சகோதரிய தொடுங்க, என் அன்பு சகோதரனை தொடுங்க அப்பா. கேளு கேளு, உன் சத்தத்தை கேட்க அப்பா விரும்புறாரு. என்ன தொடுங்கப்பா, நான் சொல்றேன்றதுனால இல்ல, நீ கேளு. இன்னைக்கு உன் மேல அன்புள்ள அப்பா கிருபையா இருக்காரு, உன் மேல தயவா இருக்கிறாரு, உன்னை விசேஷமா தொட விரும்புறாரு, உன்னை விசேஷமா தொட விரும்புறாரு, உன்னை விசேஷமா தொட விரும்புறாரு. சொல்லு பாக்கலாம், ஆண்டவரே என் படிப்பு தான் பெரிசு, என் பணம் தான் பெரிசு, என் அழகு தான் பெரிசு, என் திறமை தான் பெரிசு, என் ஞானம் தான் பெரிசு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்து எல்லாத்தையும் காட்டி கொடுத்துச்சு, எதுவுமே பெருசு இல்ல, உங்க கிருபைதான்யா பெருசு. கிருப 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 கிருப
கிருப கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை பயன்படுத்தலாமா? உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. 15 வயசுல குஷ்டம் பிடிச்ச கை மாறி இருந்த என் கைய ஆண்டவர் தொட்டாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அல்லேலூயா. இப்ப பாருங்க என் கை பாருங்கம்மா, எப்படிமா இருக்கு? நீங்க அம்மா வைக்கப்படுறீங்க, என் கைய பாருங்க எப்படிமா இருக்கு? சத்தமா மைக்ல சொல்லுங்க பாக்கலாம். அழகா இருக்கு. குஷ்டரோகி மாறி இருந்த என் கை அழகான கையா மாத்தின ஆண்டவர். நான் சொன்னா நீங்க சொல்லுங்க பாக்கலாம், என் கை அழகா இருக்கு. நான் சொன்னா யார் சொன்னா? அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லட்டுமா? நீ மனுஷனுக்கு நேரா கைய உயர்த்தாம ஆண்டவருக்கு நேரா நீ கைய உயர்த்தினா இந்த உலகம் உன பார்த்து வியக்கும், இந்த உலகம் உன்னை போற்றும். நீ சொல்லணும்னு அவசியமே இல்ல, கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாரு, கர்த்தர் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்க வாழ்க்கை அழகா மாத்திருக்காரு. உன்னை சுத்தி இருக்கிற உலகமே சொல்லும். ரெண்டு கைய உயர்த்தி கிருப 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 சத்தமா கிருப 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 கிருப. வாசிங்க பார்க்கலாம், மார்க்கு 5:22. இப்ப 23 வாசிங்க பார்க்கலாம். கவனிங்க, இந்த யவீரு, இப்ப நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், அப்படியே ஜோம் பண்ணி முடிச்சிருவீங்க நினைச்சேன், பக்கத்துல பார்த்து சொல்ல உன்னை விடுற மாதிரியே இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரும் உன்னை விடுற மாதிரி இல்லை. அந்த மைக்கை பிடிச்சிட்டு இருக்காரு சைமன் பாஸ்டர், அவரும் உன்னை விடுற மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்திலே சமூகத்தில் வந்த மனுஷன் இப்ப என்ன செய்யறான்? 23 வாசிங்கம்மா. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து கைகளை வையும். அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வந்து நீ உரிமையா கேட்கணும். யோசித்து பாருங்க, இந்த மனுஷன் எவ்வளவு உரிமையா கேட்கிறான். இப்ப நீங்க யாராச்சும் வந்து இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நீங்க வந்து அப்படின்னு என்னால போக முடியுமா? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஆனா எங்க அம்மா வந்து கூப்பிட்டா போக முடியுமா? போக முடியாது. என்னால ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஏன் அம்மா வந்து கூப்பிட்டா போக முடியுது, மத்தவங்க வந்து கூப்பிட்டா போக முடியல? ஏன்? என்ன உரிமை? சத்தமா சொல்லுங்க பாக்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க உறவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்கேதான் உரிமைகள் கொண்டாட முடியும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் கிட்ட உங்களால உரிமையா கேட்க முடியல. இவன் கேக்குறான் பாருங்க, உரிமையா வாங்க வீட்டுக்கு, வாங்க வீட்டுக்கு வந்து, சிஸ்டர் வீட்டுக்கு வந்து தொடுங்க. அப்போ இவனுக்கு உரிமை வருது. பக்கத்துல பார்த்து சொல்லு, யார் யாரு கூட வைக்கிற உறவெல்லாம் கட் பண்ணி ஆண்டவரோட உறவை ஸ்ட்ராங்கா வச்சினா நீ உரிமை கொண்டாட முடியும். ஆண்டவர் இன்னைக்கு செய்யப்பா, இப்ப செய்யப்பா, என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் வாழ்க்கையை தொடங்கப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நாம் உரிமைகளை பிடித்துக் கொள்வதை பார்க்கிறோம், உலகத்தை அதிகமா பிடிச்சிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உறவு தேவனோடு இருக்குமே ஆனால் அவரோடு நாம் உரிமை கொண்டாட முடியும். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, அவரை ரொம்ப பிடிச்சிக்கிறத விட உலகத்தை, கவலைய, பிரச்சனைய, போராட்டத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிறோம். சிஸ்டர் வாங்கலே, வெரி குட், வாங்க பைபிள் வாங்க, பைபிள் வாங்க, பைபிள் வாங்க, வாங்க சிஸ்டர், இந்த ஸ்பீக்கரை பிடிங்க சிஸ்டர், சொல்லுங்க ஸ்பீக்கரே என்ன விடு, ஸ்பீக்கரே என்ன விட்டுரு, என்ன
ஸ்பீக்கர் புடிங்கக்கா, சொல்லுங்கக்கா. ஒரிஜினல் கோல்டுக்கா உங்களுக்கு, உட்காருங்கக்கா, நல்லா கவனிங்க. உண்மையாவே தங்கம் அக்காவையும் ஜீவா ஜீவா சிஸ்டர் ஜீவாக்காவையும், சரி தங்கச்சி தப்பு எடுத்துக்காதீங்க, உண்மையாவே ஸ்பீக்கர் இவங்களை பிடிச்சதா, இவங்க ஸ்பீக்கரை பிடிச்சாங்களா? ஆனா இத பிடிச்சிக்கினே என விடு விடுனா எப்படி விடாது? நிறைய பேர் அப்படிதான், கவலையை பிடிச்சுக்கிட்டு என்ன விட்டு போ, சோகத்தை பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல பார்த்து சொல்லு, யாருமே உன்னை பிடிக்கல, நீ தான் பிடிச்சுக்கிட்டு இருக்க. எத்தனை பேருக்கு கண்ணு திறக்குது, லைட் அடிக்குது, கண்ணு திறக்குதுன்னு சொல்றவங்களாம் கையை தட்டி ஆண்டவரை மயன்படுத்துங்க பார்க்கலாம். எதுவுமே உங்களை பிடிக்கல, பேயும் பிடிக்கல, பிசாசு பிடிக்கல, கவலை பிடிக்கல, கஷ்டம் பிடிக்கல, தருத்திரம் பிடிக்கல. எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க தான் அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி பிடிச்சிங்க? பேசி பேசி. எப்படி தெரியுமா உனக்கு? பக்கத்து வீட்டில் இருக்கிறாளே பத்மா, மிட் 2 மணிக்கு தான் கார்ல வந்து இறங்குறா, தெரியுமா உனக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு எதுக்கு பத்மா கதை? ஊர் கதை, உறவு கதை, கவலை கதை, இதை பேசி பேசியே பிடிச்சிங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், எதையும் பிடிக்காதீங்க, கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கவலையை பிடிக்காமல் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறதுனால, ரெண்டு கையை உற்சாம தட்டி சொல்லு, நீ பூர்ண சமானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர். இந்த யவீருக்கு உரிமை வந்துருச்சு. எல்லார்கிட்டையும் உரிமை வராது. யாரோட உறவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க மேலதான் உரிமை வரும். நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் இந்த ராத்திரிலேயே உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னா உனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். வலது கையை உயர்த்தி சொல்லு, ஆண்டவரே, நல்ல நல்ல சத்தமா சொல்லு, நான் சொன்னதபடியே சொல்லு, ஆண்டவரே, என் கர்த்தரே, சத்தமா சொல்லு, என் காதலனே. காதலனேன்னு சொன்னவனு வீக் ஆயிடுச்சு, கட்ட வார்த்தை சொல்லிட்டேனா? அவர் தாங்க நம்ம காதலன், அவர் தாங்க நம்ம மனவாளன், அவர் தாங்க நம்ம புருஷன். வலது கையை உயர்த்தி சொல்லி, கர்த்தாவே, ஆண்டவரே, என் காதலனே, என் அன்பரே, என் இன்பரே, என் ஆண்டவரே, என் இயேசுவே, நான் உம்மை பிடிச்சிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்மோடு ஆழமான உறவு கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவ்வளவுதான், அந்த உறவுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உரிமையை கேட்கலாம், செய்யுங்க ஆண்டவரே. சென்னையில பாருங்க, ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை, நல்ல படிச்ச ஒரு பிள்ளை, திருமண வயது வந்த உடனே அந்த பிள்ளைக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. மாப்பிள்ளை பார்த்து 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 கடைசியில மாப்பிள்ளை கிடைச்சாரு. எங்க தெரியுமா? இங்கிலாந்துல மாப்பிள்ளை கிடைச்சாரு. ஒரு அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்றீங்க, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் ஐயா? பக்கத்தில் பார்த்து, ஒன்றும் தப்பு கிடையாது, உன்னை விட நான் சொல்றேன், உன் பிள்ளை 1000 மடங்கு நல்லா இருப்பான். ஆமீன் சொல்றவங்க பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க. வேடிக்கை பார்க்குறோம், சொல்லுங்க பார்க்கலாம், என்னை விட என் பிள்ளைங்க 1000 மடங்கு நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த தாயும் தகப்பனும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. பையன் இங்கிலாந்து, பையனும் வந்து சென்னையிலே தமிழ் பையன் தான், சென்னையில் படித்து வளர்ந்து அந்த ஃபேமிலி இங்கிலாண்டில் போய் செட்டில் ஆனவங்க. பொண்ணு இங்கே சென்னையில் இருக்கு, பொண்ணு நல்லா படித்த பொண்ணு, பையன் நல்லா படித்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய பையனுக்கும் சென்னையில் இருக்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, கல்யாணம் முடிந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? சண்டை. 1 மாசம் கூட ஆகல, சண்டை. 1.5 மாசம் சண்டை முத்திக்குச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பொண்ணு சென்னையில் இருக்கிற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணுது, இங்க என்னால வாழ முடியல, ரொம்ப மாப்பிள்ளை பிரச்சனை பண்றாரு, திருமண வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி இல்லை, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க, சரி அங்கேயே மன உளைச்சலோட இருக்க சென்னைக்கு வந்துரு, மாப்பிள்ளைக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும்,
அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க பெற்றார் எல்லாருமே பேசுறாங்க. சரி கொஞ்ச நாள் பொண்ணு சென்னையில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும், பொண்ணை மறுபடியும் நம்ம இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாசம் பொண்ணு சென்னையில் இருக்கட்டும் சொல்லிட்டு கல்யாணமாகி ரெண்டு மாசத்துல பொண்ணை எங்க கொண்டு வந்துட்டாங்க இங்கிலாந்துல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம், சென்னைக்கு. இப்ப சென்னையில வந்து பொண்ணு தனியா இருக்கு, மாப்பிள்ளை இங்கிலாந்துல இருக்கிறாரு, பொண்ணு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னன்னு ஜோம் பண்ணுது, கணவரை உங்களுக்கு எப்படி தெரியும், ஏன்னா நீங்களும் அப்படிதான் ஜாம் பண்றீங்க. ஆண்டவர் ஏன் புருஷனை மாத்துங்க ஐயா, ஆமீன் சொல்றாங்கன்னா அனுபவம் பேசுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, என் கணவனை மாத்துங்க. இப்படின்னு இந்த பிள்ளை ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஜாம் பண்ணுது, மூணாவது வாரம் மாப்பிள்ளை இங்கிலாந்து தேசத்திலிருந்து டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறாரு. உனக்கும் எனக்கும் இனிமேல் செட்டே ஆகாது, நம்ம விவாகரத்து செஞ்சிடலாம், பிரிஞ்சிடலாம். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், அந்த பொண்ணுடைய தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும், அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும், பக்கத்துல பார்த்து சொல்லு, சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் அந்த பொண்ணு மன உளைச்சலோடு இருக்கு, ராத்திரி தூக்கம் இல்லை, ஆசாசையா ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள பிரவேசிச்சோம், மூணு மாசம் கூட ஆகல பிரிஞ்சிட்டோமே, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு திருமண வாழ்க்கையில. ஒரு திருமணமான பெண்ணுக்கு எத்தனை கனவுகள் இருக்கும், அத்தனை கனவுகளும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு என்ற உடைப்புகளோடு காயங்களோடு அந்த பிள்ளை ராத்திரி தூக்கம் வரல, சரியா சாப்பாடு இல்ல, மெலிந்து போனால். ஒரு முறை கடைக்கு போயிட்டு இருக்கும் போது, இந்த பிள்ளை வெயில் நேரம் பகல்ல கடைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது உஷ்ணம், கொடூர உஷ்ணம் அந்த பிள்ளைய தாக்குது. ரோட்ல நின்று அந்த பொண்ணு வானத்தை பார்த்தா சூரியன் உக்கிரமா அடிக்குது. இந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லிச்சான், ஆண்டவரே நீர் சிங்காசனத்துல ஜம்முன்னு உக்காந்துகிட்டு இருக்கிறீரு. ஆண்டவர் இப்படி உட்காந்துட்டு இருக்காரா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அந்த பொருளை, ஆண்டவரே நீர் சிங்காசனத்துல ஜம்முன்னு உட்காந்துகிட்டு இருக்கிறீரு, உம்மை சுற்றிலும் தூத சேனைகள் எல்லாம், 24 மூப்பர்கள் எல்லாம், 4 ஜீவன்கள் எல்லாம் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிக்கிறாங்க, நீர் ஜம்முன்னு இருக்கிறீரு, சுகமா இருக்கிறீரு, சந்தோஷமா இருக்கிறீரு, ஆனா நான் இந்த உலகத்துல மன வேதனையோட வாழ்க்கையில உடைக்கப்பட்ட அனுபவத்தோட விவாகரத்து செய்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாய நிர்பந்தத்தோட காயத்தோட கண்ணீரோட தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம உடைக்கப்பட்ட நிலையில வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு கடை தெருக்குன்னு வந்தாங்க பார்க்கலாம், பார்த்தா குடும்பமும் என்னை வெறுக்குது, இந்த இயற்கையின் உஷ்ணமும் என்னை தாக்குது. நான் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பில் இருக்கும்போது நீங்க மட்டும் சுகமா இருக்கீங்களேன்னு சொல்லி இந்த பெண் உரிமையா கேட்டாளாம். பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னால உரிமையை கேட்க முடியுமா, இந்த பொண்ணுக்கு ஆண்டவரோடு உறவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால உரிமையா கேட்டா. என்ன தெரியுமாச்சான், அரை மணி நேரத்துல உஷ்ணமா அடிச்சு அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே குளிர்ச்சியா மாறிடுச்சான். கையத்தட்டின கொஞ்சம் பேருக்கு அற்புதத்தை செய்யுங்க, ஆண்டவரே நல்ல 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 ஜோரா 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 கையை தட்டி நீ உரிமையா கேட்டு பார் ஆண்டவர் கிட்ட. ஆண்டவர் இந்த ராத்திரியிலே உன்னுடைய எல்லா வருத்தங்களையும் மாற்றி ஒரு பெரிய மலர்ச்சியும் குளிர்ச்சியும் தேவன் ஏற்படுத்துவார். இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு, என்னடா அது, ஆண்டவர் நம்ம ஜெபத்தையும் கேட்டாரே. அரை மணி நேரத்துல குளிர்ச்சி வந்தது, அரை நாளைக்குள்ள மாப்பிள்ளை கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. மாப்பிள்ள போய் எழுதுற, டார்லிங் ஐ எம் வெரி சாரி, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சுடு. மாமனாருக்கு ஒரு லெட்டர், மாமியாருக்கு ஒரு லெட்டர், மனைவிக்கு ஒரு லெட்டர், டைவர்ஸ் நான் கேன்சல் பண்றேன், நீ சீக்கிரம் வந்துரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், ஐ எம் வெரி சாரின்னு மன்னிப்பு கடந்து எழுதினாராம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து, நீ கர்த்தரோடு உரிமையாக்கினாள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய பேர் மனுஷன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அவன் என்ன பண்றான், அவன் செலவுல உனக்கு சூனியத்தை வச்சிடறான். நீ கர்த்தர்கிட்ட எவ்வளவு வேணா உரிமையாக்கிக்கொள், ஆண்டவர் மேல கோபமே பட மாட்டார். என்ன அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறாரு, அந்த அளவுக்கு உன் மேல பிரியமா இருக்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு இங்கிலாந்து தேசத்துக்கு போச்சு,
கணவன் மனைவி நல்ல புரிதலோடு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்து 5 வருஷம் ஆச்சு. ரெண்டு குழந்தைகளோடு அந்த குடும்பம் இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ரெண்டு கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தர் எத்தனை பேர் மகிமைப்படுத்த போறீங்க? நல்ல நல்ல உற்சாகமா, நல்ல நல்ல உற்சாகமா கைகளை தட்டி. அதைதான் யவீரு செய்தான். யவீர் என்ன செய்தான்? என் வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளைய வந்து தொடுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு உரிமையா கேட்க போறீங்க? அப்படி கேட்க விரும்புகிற இந்த நேரத்தில் நீ செய்யற ஜபத்தை ஆண்டவர் இப்பவே ஒரு அற்புதத்தை செய்ய போறார். ஏன்னா மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6:7 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் பரமபிதா உங்க அப்பா. நீங்க அப்பத்தை கேட்டா ஒரு நாளும் கள்ள கொடுக்க மாட்டார். நீங்க மீனை கேட்டா பாம்ப கொடுக்க மாட்டார். நீங்க முட்டையை கேட்டா ஒரு நாள் அவரு தேளை கொடுக்க மாட்டாரு. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதா உங்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லு, காக்காவை பார்த்திருக்கியா? காக்காவை பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு ஷைனிங்கா இருக்குங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த காக்கை குஞ்சுகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். அவைகளை போஷிக்கிற பரமபிதா விசேஷமான உன்னை அதை காட்டிலும் அதிகமாய் போஷிப்பார். வலது கைகளை உயர்த்தி எத்தனை பேர் உரிமையா ஜெபம் பண்ண போறீங்க? நான் என் அப்பா கிட்ட கேட்க போறேன். நல்ல 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 வாயை திறந்து, நான் இல்ல, என் பேலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நல்ல கண்ணு மூடி வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் உரிமையா கேட்கிறேயா. பல நாட்கள் நான் வியாதியோட போராடுறேன், ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கேளு கேளு கேளு, தேவ பிள்ளையே, உன் சத்தம் பத்தாது, உன் சத்தம் பத்தாது. வாயை விரிவாய்த்தர, வாயை விரிவாய்த்தர. இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர சத்தத்தை விட உன் ஜீவன்ல இருந்து வர சத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த மைக்ல இருந்து வர சத்தத்தை விட உன் உயிர் இருந்து வரக்கூடிய சத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. கேளு கேளு கேளு, கிருப 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 கிருப. குடும்பத்துல தோத்துட்டு போய் வந்திருக்க ஐயா, கணவன் மனைவி உறவுல பல பிரச்சனைகள் ஐயா, அப்பா அம்மா பிள்ளைகளுடைய உறவுல பல பிரச்சனை ஐயா. எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, ஆனா நான் உரிமையா கேக்குறேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்பா. எவ்வீர போல எத்தனை பேர் கேட்க போறீங்க? நீங்க வந்து தொடுங்கப்பா, வந்து ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, வந்து அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. என் வேலையில ஒரு அதிசயத்தை செய்யுங்க, குடும்ப உறவுல ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என் வீட்டுல ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இருபத்தி 24 வாசிங்கம்மா. அவர் அவனோட கூட போனார். கவனிங்க கவனிங்க, ஆண்டவர் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க, நீ உரிமையா கேட்டன்னு சொன்னா வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராயிருக்கக்கூடிய தெய்வம் நீ யாருன்றத பார்க்க மாட்டாரு. நீ உரிமையா கேட்டனா அவர் உன் கூட வருவாரு. ஒருவேளை இந்த ராத்திரியில பாச சைமன் எங்க வீட்டுக்கு வாங்க, வந்து ஜோம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னா கூட என்னால வர முடியுமான்னு தெரியாது. நான் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஓனரோ இந்த உலக அதிகாரியோ கூட வரமாட்டாங்க. ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் உடையவரா இருக்கக்கூடிய சர்வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நீ உரிமையா கூப்பிட்டீனா உன் வாழ்க்கைக்குள்ள வருவாரு, உன் வீட்டுக்குள்ள வருவாரு, உன் பிரச்சனைக்கு உள்ள வருவாரு, உன் இடத்திலே வந்து உன்னை சந்திப்பார். நீ எதுக்கு ஆசைப்படுற அதான் முக்கியம், அதுதான் முக்கியம். ஐயா தொடர்ந்து வாசிங்கய்யா. அவர் அவனோட கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. கவனிங்க கவனிங்க, இப்போ இவ கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அவ வீட்டுக்கு போறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ இந்த ராத்திரி கூப்பிட்டல்ல, பக்கத்துல பார்த்து நீ கூப்பிட்டல்ல, நீ கூப்பிட்டல்ல, இன்னைக்கு ராத்திரியே ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு பாரு, இன்னைக்கு ராத்திரியே உனக்கு சுகத்தை கொடுக்க போறாரு பாரு,
இன்னைக்கு ராத்திரியே உன் புருஷனை மாத்த போறார் பாரு, இன்னைக்கு ராத்திரியே உன் பிள்ளை வாழ்க்கையை மாத்த போறார் பாரு. கைகளை உற்சாகமா தட்டி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இந்த ராத்திரியில் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரே. நல்லாதாங்க ஸ்டோரி போச்சு, வீட்டுல போய் வாசிங்க மார்க் அஞ்சில. நல்லாதாங்க போயிட்டே இருந்துச்சு, ஆனா குறுக்கில 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்துட்டாங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, போதையா போதும் இப்படி குறுக்கில வந்த உடனே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, லேட் ஆயிருச்சு இயேசு கிறிஸ்து யவீருவின் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு. 35 வாசிங்க ஐயா, 35 அவர் இப்படி பேசிக்கொண்டு பாருங்களே. அதாவது 22 சம்பவம் ஆரம்பிச்சது, ஆனா முடியல பாருங்க, 35 வசனத்துக்கிட்ட வந்துட்டோம். ஆனாலும் எவிர் வீட்டுக்கு ஆண்டவர் போக முடியல. ஏன்னா பக்கத்துல பார்த்து சொல்லு, லேட் ஆயிருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லு, லேட் ஆயிருச்சு. பல காரியங்கள் நீ ஆண்டவர் கிட்ட கேட்டோம், உனக்கு கிடைக்காம லேட் ஆயிட்டு இருக்கா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, லேட் ஆயிட்டு இருக்கா? அம்மா லேட் ஆயிட்டு இருக்கா? லேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி சொல்றேன், உனக்கு ஆண்டவர் லேட்டஸ்டா ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. கைய தட்டுறவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் லேட்டஸ்டா ஒரு அற்புதத்தை செய்யப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன், நான் சும்மா கதையா சொல்லல. ஏன் கையை தட்டுறவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் ஏன் தெரியுமா சொல்றேன், 91 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ என் மேல வாஞ்சியா இருக்கிறதுனால நான் வந்து உன்னை விடுவி பண்றார். நீ கை தட்டுறது எதை தெரியுமா காட்டுது? நல்ல கவனிங்க, நீங்க கை தட்டுறதுனால எனக்கு யாரோ வந்து கிரீடம் கொடுத்துட போறது இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க கையை தட்டி உற்சாகமா இருக்கிறதுனால இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய தாயாருக்கோ பிள்ளைகளுக்கோ யாரோ வந்து மடல் குத்த போறது இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க உற்சாகமா கையை தட்டுறதுனால இங்க இருக்கக்கூடிய ஆயர்கள் பேராயர்களுக்கு யாரோ வந்து கிஃப்ட் கொடுக்க போறது இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ கை தட்டுறதுனால நீ தான் விடுதலை பண்ண போற, நீ கை தட்டுறதுனால நீ தான் ஆசீர்வதிக்கப்பட போற. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறதுனால நான் அவனை விடுவிப்பேன். எதுக்கு நீங்க ஆமென் சொல்றீங்க? எதுக்கு நீங்க அல்லேலூயா சொல்றீங்க? எதுக்கு நீங்க கையை தட்டுறீங்க? எதுக்கு நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லு, அதனால மத்தவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடையாது. நீ உற்சாகம் இருக்கிறதுனால நீ தான் ஆசீர்வதிக்கப்பட போற. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எவிரவின் வீட்டுக்கு போறாரு. போயிட்டே இருக்கும் பொழுது பக்கத்துல பார்த்து சொல்லு, லேட் ஆகுது, லேட் ஆகுது, லேட் ஆகுது. உடனே நமக்கு கர்த்தர் மேல பெரிய கோபம். கர்த்தர் மேல பக்கத்துல பார்த்து சொல்லு, கோபம் தானே உனக்கு? நானும் கேக்குறேன், தர மாட்டாரு. நானும் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன், நடக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன தெரியுமா பிளான் பண்ணிட்டோம், கர்த்தருக்கு காது கேட்கல போல. காது கேட்டு இருந்தா செஞ்சிருக்கணும்ல, நடக்க மாட்டேங்குதே. அதனால யாருக்கு? கர்த்தருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லு, கர்த்தருக்கு காது கேட்கலையா? காது கேட்கல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ரெண்டு பேர் பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களாம், ரெண்டு ஆண்கள். எத்தனை பேருக்கு கதை நான் பிடிக்கும்? சைலண்ட் ஆயிட்டீங்க பாரு, கதை சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. சும்மா உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கமா புரிய வைக்கிறதுக்காக தான் சில ஸ்டோரிஸ்லாம் நான் சொல்றேன். ரெண்டு பேரும் உட்காந்து ஐயாவும் நானும் பேசுற மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சொன்னாராம், என்னன்னு தெரிலப்பா, என் ஒய்ஃபுக்கு காதே கேட்க மாட்டேங்குது பண்ணாராம். என்ன சொன்னாரா? என் ஒய்ஃபுக்கு. அடுத்த நண்பர் சொன்னாரா, காது கேட்கலன்னு அவகிட்டயே சொல்லு. இவர் சொன்னாரா, நான் சொன்னா அவ என்ன தள்ளு. என்னதான் அவளதான். இப்ப இவர் சொன்னாரா, அவளுக்கு காது கேட்கலன்னு சொல்லி அவளே சொல்லணும், அப்படி சொல்ல வைக்கணும், அப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியும். அப்போ இந்த நண்பர் வந்து ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தாராம், உன் ஒய்ஃபுக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒத்துக்கிறதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுக்குறேன், அதை நீ செய் அப்படின்னு சொன்னா போலவா. சரி, அதே காரியத்தை வீட்டில் வந்து செய்ய அவர் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தாரு. என்ன பண்ணாரா, அவங்க ஒய்ஃப் பேர் வந்து ரேச்சல். அவங்க ஒய்ஃப் பேர் என்னது? இங்கே யாராச்சும் ரேச்சல் இருந்தீங்கன்னா என் மேலே தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சுக்காதீங்க. அல்லேலூயா. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கூட்டத்தில் யாராச்சும் ஒருத்தர் ரேச்சல் இருப்பீங்க. ரெண்டு மூணு பேர் கையை வர தூக்குறாங்க, சோத்ராண்டவர் என்ன யார தப்படுத்துக்காதீங்க. இது ஒரு ஸ்டோரி தான். வீட்டு வாசல்ல நுழையறதுக்கு முன்னாடி
இவர் என்ன பண்ணாரா, அவங்க மனைவி பேரை சொல்லி கூப்பிடுறாரா. மனைவி பேர் என்னது? மூணு முறை கூப்பிட்டாராம். ஆனா உள்ள இருந்து என்ன வரல? எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க தான் அந்த ரேச்சலோ. உள்ள இருந்து சத்தமே வரல. நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. செவிடி. இப்போ வாசல் வெளியே ரோட்ல இருந்து கூப்பிட்டார்ல, இப்ப வாசலுக்குள்ள வராண்டா கிட்ட வந்துட்டு கூப்பிடுறாரு. ரேச்சல், 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 ரேச்சல். உள்ள இருந்து சத்தமே வரல. தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. செவிடி. இப்ப ஹாலுக்குள்ள வந்துட்டாரு. ஹாலுக்குள்ள வந்து கூப்பிடுறாரு. என்னன்னு சத்தமா சொல்லுங்க. ரேச்சல், ரேச்சல், ரேச்சல். சத்தமே வரல. கன்ஃபார்ம். இன்னைக்கு செவிடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். உள்ளதா இருக்கா? காது கேட்கல. டைரக்டா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவளை நம்ம கூப்பிட்டு போறோம். ஹால்ல இருந்தவர் இப்ப கிச்சனுக்கு வந்துட்டாரு. கிச்சன்ல ரேச்சல் கிச்சிடுக்கின்றாங்கோ. இப்ப வைஃப் ரேச்சலுக்கு பின்னாடி நின்னு இப்ப குரல் கொடுக்கிறாரு. ரேச்சல், ரேச்சல், ரேச்சல். இப்ப ரேச்சல் என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னாச்சு உங்களுக்கு? ரோட்ல நின்னு ரேச்சல், ரேச்சல் மூணு முறை கூப்பிட்டீங்களே, அப்பவே நான் குரல் கொடுத்தேன்ல, இன்னாங்க, இன்னாங்க, இன்னாங்கன்னு. பக்கத்துல பாத்துக்கல, யாருக்கு காது கேட்கல? ரேச்சலுக்கு நல்லா தான் கேக்குது, தலைவருக்கு தான் கேட்கல. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் கர்த்தருக்கு நல்லா காது கேட்கும் தெரியுமா? கைய தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ? காதை உண்டு பண்ணினவர் கேளாரோ? கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. உன் ஜெபம்லாம் பத்திரமா இருக்கு தேவ பிள்ளையே. அவர் ஆதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். காலத்திற்கு முன்பதாக அல்ல, காலம் கடந்தும் அல்ல. பிரசங்கினாக்கியோன் தெளிவாய் சொல்லுகிறார், அவர் சகலவற்றையும் ஆதினதின் காலத்திலே கைய தட்டி சொல்லு நேர்த்தியாய் செய்கிறவர். நேர்த்தியாய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர். இப்ப இந்த பெரும்பாடு ஸ்திரீ எல்லாம் வந்தாங்க, டிராபிக்ல ஆயிருச்சு, இயேசுவால எவரி வீட்டுக்கு போக முடியல. இப்படி டைம் கொஞ்சம் கடந்ததுனால என்னாச்சா? ஐயா வாசிங்க, 35ல இருந்து வாசிங்கய்யா. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில், அவர் இப்படி பேசிக்கொ, எப்படி இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இந்த விஷயமா பேசிக்கொண்டிருக்கையில், ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இவர் ஜபாலய தலைவன் வீட்டுக்கு போயிட்டு தான் அவங்க பொண்ணை தொட்டு சுகமாக்கணும், அதுக்காக தான் போயிட்டு இருக்காரு. ஆனா டைம் கொஞ்சம் நேரம் அதிகமாச்சு. உடனே எவிர வீட்டுல இருந்து ஆட்கள் இப்ப வந்து சொல்றாங்க, வந்து உம்முடைய குமாரத்தை மரித்து போனாள், அல்லேலூயா, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். என்னடாது பிரச்சனை? கொஞ்சமா இருக்கும் போதே ஆண்டவரை கூப்பிட்டோம், வந்திருந்தாருன்னா சரியாயிட்டு இருக்கும். ஆனா இப்ப பிரச்சனை மொத்தமா க்ளோஸ் ஆயிருச்சு. நீங்க கூட யோசிச்சுட்டு இருக்கலாம், நானும் எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்தேன், என் புருஷனுடைய குடி பழக்கத்திலிருந்து, தப்பான பழக்கத்திலிருந்து அவர் ரட்சிக்கப்படணும்னு பல நாளா ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, அவருடைய வாழ்க்கை மறிச்சு போயிருச்சு. என் உடம்புல, வயிற்றுல, சரீரத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, நான் ஜெபம் பண்ணேன், ஆனா இன்னைக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்றது போல உங்கள் வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்குமே ஆனால் உங்க காதுல சில மருத்துவர்களுடைய அறிக்கைகள் சொல்லும், மா உனக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதியில கியூர் ஆகவே ஆகாது, வாழ்க்கை ஃபுல்லா நீ ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கணும், இதுல இருந்து உனக்கு பிரச்சனையில இருந்து விடுதலையே கிடைக்காது, காலம் ஃபுல்லா இந்த குடும்பத்துல நீ நிம்மதி இல்லாம தான் வாழணும், காலம் ஃபுல்லா உன் திருமண வாழ்க்கை இப்படிதான் பிரச்சனையோட இருக்கணும் சொல்லி அநேகர் சொல்லி இருந்தாலும், எப்படி எவிருவின் வீட்டிலிருந்து வந்ததான ஆட்கள், இனி எவிருவே உன் மகள் சுகம் பெற வாய்ப்பே இல்லை, அவன் செத்து போனான்னு சொன்னாங்களோ, அது போல சில வழக்கறிஞர்களுடைய அறிக்கைகள், மருத்துவர்களுடைய அறிக்கைகள், சொந்தங்களுடைய அறிக்கைகள், அனுபவத்தின் அறிக்கைகள், இனி உன் பிரச்சனை இருந்து நீ வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அடுத்த வசனத்தை வாசிங்கய்யா. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, நல்லா கவனிங்க,
உன் வாழ்க்கையில இனிமேல் ஒரு சுகவாழ்வு துளிர்க்காது, அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காதுன்னு அது பேய் சொன்னாலும் பரவாயில்ல, மனுஷன் சொன்னாலும் பரவாயில்ல, அனுபவம் சொன்னாலும் பரவாயில்ல, நீ மட்டும் அதை கேட்கல, கர்த்தரும் அதை கவனித்து கேட்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்காது, அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காதுன்னு யார் சொன்னியே நீ காதல கேட்டிருந்தா நல்லா புரிஞ்சுக்கோ, நீ மட்டும் கேட்கல, அத கர்த்தரும் கேட்கிறாரு. பக்கத்துல பார்த்து கேளு, யாராச்சும் நீ பயப்படுற மாதிரி சில விஷயத்த சொல்லியிருக்காங்களா? நீ சோகப்படுற மாதிரி சில விஷயத்த யாராச்சும் சொன்னாங்களா? நீ காயப்படுற மாதிரி சில பேர் சில விஷயத்த சொன்னாங்களா? அந்த வார்த்தை உன்னை கண்ணீர் வர வச்சதா? அந்த வார்த்தை உன்னை காயப்படுத்துச்சா? அந்த வார்த்தை உன்னை வேதனைப்படுத்துச்சா? மீட்டிங் முடிச்சிடலாமா? முடிச்சிடலான்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். இன்னும் நடத்துங்கயான்னு சொல்றவங்க மட்டும், ஓ மை காட், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தர் நன்மையால் திருப்தியாக்குவார். கையை தட்டி சொல்லு, பசிதாகம் உள்ள உன்னை ஆண்டவர் நன்மையால் திருப்தியாக்குவார். இது மாதிரி பசிதாகம் உள்ள ஆத்மாவை எங்க ஊர்ல நான் பார்த்ததே இல்லம்மா. நீங்க பாக்கியவாதிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படி ஒரு ஆண்டவருடைய வார்த்தை மேல தாகமா இருக்கக்கூடிய ஒரு மக்களை பெற்றவர்கள் நீங்கள். இந்த ஊர், இந்த பகுதி ஆசீர்வதிக்கப்பட்டது. பக்கத்துல பார்த்து சொல்லு, சும்மாவா சொன்னாங்க திருநெல்வேலிக்காரங்கன்னா வேதக்காரங்கன்னு? பக்கத்துல பார்த்து சொல்லு, நம்ம ஊர் மானத்தை காப்பாத்திட்டீங்க. அல்லேலூயா. சிலர் உன் காது கேட்க உன்னை சொல்லிய வார்த்தை உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். சில பேரை நீங்க மதிச்சிருப்பீங்க, சில பேரை நேசிச்சிருப்பீங்க, சில பேரை வசதியா நினைச்சிருப்பீங்க. ஆனா அவங்க ஈஸியா நாடாது இந்த வார்த்தை நம்ம பேசி Jesus. இன்னடாது இந்த வார்த்தை பேசினா இந்த பிரதர் வருத்தப்படுவாரு, இந்த சகோதரி உடைஞ்சு போவாங்களேன்னு மனசாட்சியே இல்லாம அவங்க பேசியிருக்கலாம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்டிருக்கீங்க? நான் சொல்லட்டுமா, நீ மட்டும் கேட்டு உடைஞ்சு போல, ஓ ஆண்டவரும் அந்த சத்தத்தை கேட்டிருக்காருமா? சென்னையில கீழ்பாக்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்கு. சென்னையில கீழ்பாக்கம்னாலே என்ன தெரியுமா ஃபேமஸ், மென்டல் ஹாஸ்பிடல், மனநிலை பாதிக்கப்பட்டவருடைய மருத்துவமனை. அங்க இருக்கக்கூடிய ஒரு வார்டன் எனக்கு தெரிஞ்சவர். நான் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன், பிரதர், இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல மனநல பாதிக்கப்பட்ட இந்த மருத்துவமனையில இவ்வளவு பேர் இருக்காங்க, கேள்விப்படுறோமே, இந்த மனநலம் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம், ஆனா அதுல முக்கியமான ஒரு காரணம் சொல்லுங்க. நான் கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷனுடைய மனநிலை காயப்படுவதற்கும் பாதிக்கப்படுவதற்கும் முதல் காரணம், மூல காரணம், மற்றவர்கள் பேசுகிற கடினமான வார்த்தைகள், மற்றவங்க பேசுகிற பயமுறுத்தும் வார்த்தைகள், மற்றவர்கள் பேசுகிற கோப வார்த்தைகள், அவமான வார்த்தைகள், ஏமாற்றத்தின் வார்த்தைகள் தான் மனசை பாதிக்குதா? நான் சொல்லட்டுமா, ஒருவேளை பலர் பேசின வார்த்தை உன் மனசை பாதிச்சிருந்தா அது உன்னை மட்டும் பாதிக்கலாமா? உன் ஆண்டவரையும் பாதிச்சிருக்கு, உன் கர்த்தரையும் பாதிச்சிருக்கு. நீ மட்டும் கேட்டால, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, உதவி செய்வேன்னு சொன்னாங்க ஆனா நட்டாற்றல விட்டுட்டாங்களே, நான் இவ்வளவு மதிப்பா நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்களேன்னு சொல்லி நீ கவலைப்படாத, அந்த சத்தத்தை கர்த்தரும் கேட்டிருக்கிறார். ஆமென் சொல்றவங்க, இப்ப யவீரு உடைஞ்சு போற மாதிரி ஒரு சத்தம் வருது. என்ன தெரியுமா? யவீருவே, உன் பிள்ளை செத்து போச்சு. எப்படி இருக்கும் அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? வாசிங்கய்யா. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே, ஜெபாலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. இந்த ராத்திரியில கர்த்தர் உனக்கு இதான் சொல்ல விரும்புறாரு.
உன் சொந்தம், உன் பந்தம், உன் நண்பன், நண்பன் தான் க்ளோஸா இருப்ப பாரு, அவன் கூட சீக்கிரம் உடைச்சிட்டு போயிடுவான். இவங்க தான் என் லைஃப், இவங்க தான் என் வாழ்க்கை நினைச்சிட்டு இருப்ப, சீக்கிரமா உன்னை காயப்படுத்திட்டு போயிடுவாங்க, சீக்கிரமா உன்னை உடைச்சிட்டு போயிடுவாங்க. என் பிள்ளைதான் வாழ்க்கைன்னு சொல்லி அந்த குழந்தை பிறந்த நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைக்காகவே தியாகமா நீ வாழ்ந்திருப்ப, உன் குழந்தைக்காக உன் அழகை இழந்திருப்ப, உன் பிள்ளைக்காக உன் படிப்பை இழந்திருப்ப, உன் பிள்ளைக்காக உன் ஆரோக்கியத்தை இழந்திருப்ப. ஆனா உன் பிள்ளைக்கு மனசாட்சியே இல்லாம சீக்கிரமா உன்னை தூக்கி போட்டுரும். நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு கேட்டுரும், நீ எல்லாம் ஒரு அப்பாவான்னு கேட்டுரும், சீக்கிரம் உடைச்சிரும். நல்லா புரிஞ்சுக்கோ, யாரும் உள்ளத்தை உடைச்சாலும் கர்த்தர் இந்த ராத்திரியில உனக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, கர்த்தர் மேல விசுவாசமாயிரு, பயப்படாதே, கர்த்தர் மேல விசுவாசமாயிரு, பயப்படாத கர்த்தர் மேல நம்பிக்கையாரு, பயப்படாத கர்த்தர் மேல விசுவாசமாயிரு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்படியே கண்களை மூடி உங்க வலது கைகளை இதயத்துல வச்சு, ஆண்டவரே இவங்க பேசின வார்த்தை எனக்கு வலியை கொடுத்துச்சு, வேதனையை கொடுத்துச்சு, நான் பயந்துதான் போயிருக்கேன். கர்த்தர் இன்னைக்கு சிலரோடு முகமுகமா பேசுறாரு, உன் இதயம் கலங்கி போயிருக்கிறது, உன் மனசு கலங்கி போயிருக்கிறது, நீ உடைக்கப்பட்ட ஒரு நிலையில இங்க வந்திருக்கிற. ஆண்டவர் தம்முடைய கரத்தை உன் இதயத்துல வைக்கிறாரு, ஆண்டவர் தன்னுடைய கரத்தை உன் மூளை மேல வைக்கிறாரு, ஆண்டவர் தன்னுடைய கரத்தை உன் ஹார்ட் மேல வைக்கிறாரு, ஆண்டவர் தன்னுடைய கரத்தை உன் மனசாட்சியில வைக்கிறாரு. உடைஞ்சு போயிருக்க வெளி பார்வைக்கு நீ ஒரு தைரியமான ஆளு, ஆனா உள்ளத்துல ஒரு குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, 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 கர்த்தர் மேல விசுவாசமாயிரு, உன் ஆண்டவர் மேல விசுவாசமாயிரு, உன் தேவன் மேல விசுவாசமாயிரு, உன் ரட்சகர் மேல விசுவாசமாயிரு. இன்னைக்கு இந்த ராத்திரியில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? பிள்ளை மரிக்கல, தூங்குறான். நான் சொல்லட்டுமா? உன் பிரச்சனை பெருசு நீ நினைப்ப, கர்த்தர் சொல்வாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ முடிஞ்சு போச்சு நீ நினைக்கலாம், கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே முடியல, அந்த காரியம் முடியல, கர்த்தர் புதிதாய் அதை துவக்க விரும்புகிறார், புதுசா மாற விரும்புகிறார். என் சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, அவங்க பேர் தேவி, நல்ல ஆரோக்கியமான ஒரு சகோதரி, திடீர் என்று பேச்சு வரல, பேச முடியல, சத்தம் வெளியே வரல. டாக்டர் கிட்ட போனாங்க, டாக்டர் பல ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி பல செக்அப்குள்ள அந்த ப்ராசஸ்குள்ள நீங்க போகணும்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் எழுதி கொடுத்தாரு. சகோதரி தேவி நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க, டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட கொடுக்குறாங்க. ரெண்டு வாரம் தான் பேச முடியல, மருத்துவ அறிக்கை டாக்டர் வாசிச்சுட்டு சொல்றாரு, அம்மா உங்க தொண்டையில கேன்சர் வந்துருச்சு, இனிமே உங்களால பேச முடியாது. மருத்துவ அறிக்கை சொல்லுகிறது, இந்த கேன்சர் கட்டி உங்க தொண்டைய அடைச்சிக்கிட்டு இருக்கு பெருசா, இனி உங்களால பேச முடியாது. இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய கேன்சர் உங்கள் குடலெல்லாம் பரவி இருக்கு, இனிமேல் நீங்கள் சுகமாக வாய்ப்பே கிடையாது. பிள்ளைக அழுகுறாங்க, அந்த சகோதரி அழுறாங்க, பேச முடியல. இந்த அறிக்கையை கேட்டு அந்த ராத்திரியில நம்பிக்கையற்ற நிலையில அந்த சகோதரி படுத்துக்கிட்டு இருக்காங்க, கண்ணீர் தார தாரையா போகுது. யாராலங்க ஏத்துக்க முடியும் கேன்சர் நோய் வந்துருச்சுன்னு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு யாரால ஏத்துக்க முடியும்? அந்த ராத்திரியில அவங்க மக
அந்த வார சபையில் நடந்ததான லைவ் சர்வீஸ் நான் பிரசங்கம் பண்ண ஆராதனையினுடைய சர்வீஸ் யூடியூப்ல இருக்கு. அவங்க பொண்ணு என்ன பண்ணுச்சு, யூடியூப்ல லைவ் சர்வீஸ்ல நான் ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் சுகமாக்குகிறார் என்ற வார்த்தை நான் கொடுக்கிற அந்த செய்தியை போன்ல மொபைல் போன்ல ஆன் பண்ணி அவங்க அம்மா காது பக்கத்துல வச்சுட்டு அந்த பொண்ணு போய் படுத்துக்கிச்சு. இந்த அம்மாவுக்கு தூக்கம் வரல, தொண்டையில கேன்சர் வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்துல கர்த்தருடைய செய்தியை மொபைல் போன் மூலம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு நேரம் அழுத ஒரு மக ஆண்டவர் அந்த மகளோட முகமுகமா பேசுறாரு. பேசும்பொழுது இந்த அம்மாவுக்கு ராத்திரி நேரத்துல தொண்டையில என்னமோ ஒண்ணு பண்ணுது. ஒரு பக்கம் நம்பிக்கை வருது, ஒரு பக்கம் விசுவாசம் வருது, ஒரு பக்கம் தொண்டையில என்னமோ பண்ணுது. என்னமோ பண்ணுதுன்னு சொல்லி பாத்ரூமுக்கு ஓடி போறாங்க, வாந்தி வருது. வாந்தி எடுக்கிறாங்க, தொண்டைக்குள்ள இருந்த இவ்வளவு பெரிய கட்டி தொபக்குன்னு வெளியே வந்து விழுது. இத வேற எங்கேயாச்சும் சொல்லியிருந்த அவ்வளவு ஜோரா கையை தட்டி ஆண்டவரை மயன்படுத்து. உங்களுக்கு போய் சொன்னேன், நல்ல ரெண்டு கைகளை உற்சாகமா தட்டி ஆண்டவரை மயன்படுத்துங்க பாக்கலாம். கேன்சர் கட்டி அப்படியே வந்து பாத்ரூம்ல கீழே விழுது. அந்த குடும்பமே மறுநாள் போன் பண்ணி அந்த அம்மா போன்ல பேசுறாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீங்களா போன்ல பேசுறீங்க? காலையில 10-11 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் போய் பாக்குறாங்க. டாக்டர் அந்த அம்மா மேல கீழே பாக்குறாரு, ஏம்மா நீ அம்மா பேசுற, ரெண்டு வாரமா பேசாத, நீ அம்மா பேசுற. நான் தான் சார் பேசுறேன். என்னமாச்சு, ராத்திரி அழுகையோட நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த வார்த்தை என்னை தைரியப்படுத்துச்சு, அந்த வார்த்தை எனக்குள்ள விசுவாசத்தை தந்தது, அந்த வார்த்தை ஆண்டவர் மேல ஒரு பற்றுதலை ஏற்படுத்துச்சு. அப்பவே ஒரு வாந்தி வந்தது, அந்த வாந்தியில கட்டி கேன்சர் கட்டி கரைஞ்சி கீழே விழுந்தது. இப்ப டாக்டர் மறுபடியும் டெஸ்ட் பண்ணி சொல்றாரு, அம்மா உனக்கு ஆபரேஷனும் வேணாம், ட்ரீட்மெண்ட்டும் வேணாம், கட்டி ஃபுல்லா கிருமில இருந்து எல்லாமே வெளியே வந்துருச்சு, நீ பரிபூர்ண சுகம் அடைந்தா. நல்ல ரெண்டு கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மருத்துவரின் அறிக்கைகளை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே, மனிதர்களின் அறிக்கைகளை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே. இயேசு சொல்றாரு, இவ சாகல, இவ தூங்கிக்கிட்டு இருக்கா. கர்த்தர் அந்த ராத்திரில உன்னை பார்த்து சொல்றாரு, உன் பிரச்சனை உன்னை விட்டு விலகிச்சு, உன் நன்மை முடியல, அது உன்கிட்ட வர்றதுக்கு ஆயத்தமா காத்துக்கிட்டு இருக்கு, பிளஸிங்ஸ் வர காத்துக்கிட்டு இருக்கு. அத்தனை பேரும் எழும்பி நின்று, அத்தனை பேரும் நம்ம எழும்பி நிக்கலாமா? எல்லாரும் நம்ம எழும்பி நிக்கலாமா? எல்லாரும் எழும்பி நிக்கலாமா? ஐயா அந்த கடைசி வசனத்தை வாசிச்சிருங்கய்யா, அடுத்த வசனத்தை வாசிச்சிருங்கய்யா. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். மற்றவர்கள் நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, கவனிங்க, பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து. ஐயா ஒரு நிமிஷம், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார் நீ சொல்லும் பொழுது உன்னை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேர் பரியாசம் பண்ணலாம். ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான், நல்லா குளிச்சுட்டு வந்து கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நின்னுச்சான், கண்ணாடிய பார்த்து கேட்டுச்சான், கண்ணாடி கண்ணாடி எனக்கு என்ன குறை சொல்லு. கண்ணாடி சொல்லிச்சான், உனக்கு எந்த குறையும் இல்லை, காதல தான் நொறை. உனக்கு ஒரு குறையும் இல்லை, காதல தான் நொறை. இந்த உலகம் வேடிக்கை கையும் கிண்டல் பண்ணும், ஆனா கர்த்தரோ ஒரு அற்புதத்தை செய்கிறார். அடுத்த வசனம் வாசிங்கய்யா. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். தலித்தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லுகிற அர்த்தம், உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு, ரெண்டு கைகளை உற்சாகமா தட்டி, அல்லேலூயா அல்லேலூயா,
ஆச்சரிய படக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். நல்ல நல்ல ஜோரா கையத்தட்டு தேவ பிள்ளையே, நல்ல ஜோரா கையத்தட்டு. தேவனுடைய ராத்திரிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அது இதுவரை நீ பார்க்காத ஒரு அற்புதமாய் இருக்க போகிறது. இதுவரைக்கும் உன் வாழ்வில் வெளிப்படாத ஒரு அதிசயமாய் இருக்க போகிறது. இதுவரைக்கும் நீ உன் வாழ்வில் காணாத ஒரு அற்புதத்தை, அறியாத ஒரு அற்புதத்தை, ஆச்சரியமான ஒரு அற்புதத்தை பூமி ஜாதி ஜனம் எவரிடத்திலும் தேவன் செய்யாத ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா தட்டி ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன், அதிசயத்தை எதிர்பார்க்கிறேன், ஆச்சரியத்தை எதிர்பார்க்கிறேன், நன்மையை எதிர்பார்க்கிறேன், மகிமை எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா உனக்காக இந்த ராத்திரி நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஏன் அவர் உனக்கு அற்புதத்தை செய்யணும், அப்படி செய்யறதுக்கு உன்கிட்ட என்ன தகுதி இருக்கு கேளுங்க. என்ன தகுதி இருக்கு கேளுங்க. உங்க தகுதி என்ன தெரியுமா நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு தகுதியே இல்லை பார்த்தீங்களா? அதுதான் உங்க தகுதி. இந்த உலகம் தகுதியை பார்த்து சூஸ் பண்ணும். கர்த்தர் உன் தகுதியை பார்த்து சூஸ் பண்ணல, அவருடைய தயவை பார்த்து உன்னை சூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய இரக்கத்தின் காரியத்தின்படி உன்னை சூஸ் பண்ணதுனால எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. உம்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உம்தன் சீரகுகளின் நிழலில் செய்தி. பாடுங்க பாடுங்கய்யா. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, சத்தமா தூயவர் ராத்திரியிலே துணையா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். துதிக்கு பாத்திரரே, கைய தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரொம்ப ரொம்ப சொல்லி ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. கைய உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், உம்மாலே முடியும் ஐயா. சொல்லுங்க, உம்மாலே முடியும் ஐயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவே உம்மாலே முடியும் ஐயா, இயேசுவே உம்மாலே ஐயா. ஆமென். பொழிந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. சத்தமா பொழிந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. இந்த ராத்திரியிலே தேவனுமை தொட விரும்புகிறார். யமீரின் மகளை தொட்டவர் பொழிந்தீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை.